எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ஜெனரல் ஸ்டடீஸ் டெஸ்ட் நம்பர் 36க்கான காணொளி. முதல் கேள்வி, கீழ்கண்டவற்றுள் எது ஆங்கிலேய அலகுமுறை? இதுக்கு சரியான விடை எஃபிஎஸ். எஃபிஎஸ் இரண்டாவது கேள்வி, மின்னோட்டம் என்பது டேஸ் அளவு ஆகும், அடிப்படை அளவு. வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு கெல்வின். வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு கெல்வின். ஒளிச்செறிவு என்பது கண்ணுறு ஒளியின் ஒளிச்செறிவாகும். ஐந்தாவது கேள்வி, இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட மதிப்புகள் நெருங்கி இருப்பது நுட்பம் பின்வரும் கூற்றுகளில் தவறானது. தோராயம் என்பது துல்லியமான மதிப்பை தரும் என்பது தவறு. திண்மக்கோணம் ஸ்ட்ரேடியன் என்ற அலகில் அளக்கப்படுகிறது. அடுத்து எட்டாவது கேள்வி, கீழ்காணும் கூற்றுகளை ஆராய்ந்து சரியான ஒன்றை தேர்வு செய்க. கூற்று, எஸ்ஐ அலகு முறை அளவீடுகளுக்கான மிகச்சரியான முறையாகும். காரணம், வெப்பநிலைக்கான எஸ்ஐ அலகு கெல்வின். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. கூற்று மற்றும் காரணம் ஆகிய இரண்டும் சரி. மேலும் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம். ஒன்பதாவது கேள்வி, கீழ்காணும் கூற்றுகளை ஆராய்ந்து சரியான ஒன்றை தேர்வு செய். கூற்று, மின்னோட்டம் பொருளின் அளவு ஒளிச்செறிவு ஆகியவை அடிப்படை இயற்பியல் அளவுகளாகும். காரணம், அவை ஒன்றோடொன்று சார்புடையவை. சரியான விடை ஆப்ஷன் ஏ. கூற்று மற்றும் காரணம் ஆகிய இரண்டும் சரி. மேலும் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம். பத்தாவது கேள்வி, கீழ்காணும் கூற்றுகளை ஆராய்ந்து சரியான ஒன்றை தேர்வு செய்க. கூற்று, திண்ம கோணத்தின் அலகு ரேடியன். காரணம், ஒரு வட்டத்தின் ஆரத்திற்கு சமமான வில் ஒன்று வட்டத்தின் மையத்தில் ஏற்படுத்தும் கோணமே ஒரு ரேடியன். கூற்று சரி, ஆனால் காரணம் தவறு. ஒரு பொருளின் குளிர்ச்சி அல்லது வெப்பத்தின் அளவானது வெப்பநிலை என குறிப்பிடப்படுகிறது. மின்னோட்டத்தினை அளவிட பயன்படும் கருவி அம்மீட்டர். மனித உடலின் சாதாரண வெப்பநிலை 98.4 டிகிரி ஃபாரன்ஹீட் மற்றும் 98.6 டிகிரி ஃபாரன்ஹீட். பதினான்காவது கேள்வி, மீ கடத்திகள் கணினி நினைவகங்களில் பயன்படுத்தப்படுகிறது. பதினைந்தாவது கேள்வி, டேஸ் என்பது உணரப்படும் ஒளியின் திறனாகும். இதுக்கு சரியான விடை ஏ மற்றும் ஏ அல்லது பி. சரி, ஒளிப்பாயம் ஒளித்திறன். மின்னோட்டம் I சமம் Q by T. மின்னூட்டத்தின் அலகு கூலும். பதினெட்டாவது கேள்வி, ஒரு புத்தகத்தின் நீளம் 15 சென்டிமீட்டர் என்றால் அதன் எண் மதிப்பு 15. அடிப்படை அளவுகளை அளக்க பயன்படுவது அடிப்படை அலகுகள்.
பனிக்கட்டியின் உருகுநிலை பனிக்கட்டியின் உருகுநிலை 0 டிகிரி செல்சியஸ் பாரன்ஹீட் அளவீட்டில் உள்ள பிரிவுகளின் எண்ணிக்கை 180 ஒரு கூம்பின் உச்சியில் உருவாகும் கோணம் ஒரு கூம்பின் உச்சியில் உருவாகும் கோணம் திண்ம கோணம் கூற்று காரணம் பாருங்க கூற்று என்ன வெப்பநிலையானது செல்சியஸ் ஃபாரன்ஹீட் கெல்வின் போன்ற அலகுகளில் அளக்கப்படுகிறது காரணம் வெப்பநிலை மானிகளில் சில பொதுவான திட்ட அளவுகளில் தரப்படுகின்றன சரியான விடை ஆப்ஷன் ஏ கூற்று மற்றும் காரணமாக இரண்டும் சரி மேலும் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் தருகிறது 24வது கேள்வி இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி ஆனால் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் அன்று அப்போ கூற்று என்ன மருத்துவ வெப்பநிலை மானிகளில் அளவீடுகள் பாரன்ஹீட் அலகில் குறிக்கப்பட்டுள்ளன காரணம் வானிலை அறிக்கைகளில் வெப்பநிலையானது செல்சியஸ் அலகில் கொடுக்கப்படுகிறது எஸ்ஐ முறையில் உள்ள அடிப்படை அளவுகள் எத்தனை 7 கடிகாரத்தில் ஒரு மணி நேரத்தில் நிமிடமுள் எத்தனை முறை சுற்றி வரும் கடிகாரத்தில் ஒரு மணி நேரத்தில் நிமிடமுள் எத்தனை முறை சுற்றி வரும் இதுக்கு சரியான விடை ஒரு முறை இரண்டு நேர்கோடுகளின் குறுக்கீட்டினால் தளக்கோணம் உருவாகிறது ஒரு பொருள் இயங்கும் திசைக்கு எதிரான திசையில் விசையை செலுத்தினால் அப்பொருளின் இயக்கமானது குறைந்த வேகத்தில் இயங்கும் திரவத்தினால் பெறப்படும் அழுத்தம் எதனால் அதிகரிக்கப்படுகிறது சரியான விடை ஏ மற்றும் பி திரவத்தின் அடர்த்தி மற்றும் திரவத்தம்ப உயரம் அழுத்தத்தின் அலகு ஏ மற்றும் பி அதாவது பாஸ்கல் நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் நியூட்டன் மீட்டர் பவர் -2 கடல் மட்டத்தில் வளிமண்டல அழுத்தத்தின் மதிப்பு 76 சென்டிமீட்டர் பாதரச தம்பம் பாஸ்கல் விதி இதில் பயன்படுகிறது சரியான விடை மேற்கண்ட அனைத்தும் நீரியல் உயர்த்தி தடை செலுத்தி அழுத்தப்பட்ட பொதி கீழ்காணும் திரவங்களுள் எது அதிக பாகுநிலை உடையது இதுக்கு சரியான விடை நெய் பாகுநிலையின் அலகு பாய்ஸ் முப்பத்தி ஐந்தாவது கேள்வி கூற்று காரணம் கூற்று என கூர்மையான கத்தி காய்கறிகளை வெட்ட பயன்படுகிறது கூர்மையான முனைகள் அதிக அழுத்தத்தை தருகின்றன கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி ஆனால் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் அல்ல 36வது கேள்வி கூற்று தோல் பைகளில் அகலமான பட்டைகள் அமைக்கப்படுகின்றன காரணம் அகலமான பட்டைகள் நீண்ட நாள் உழைக்கும் கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி ஆனால் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் அல்ல கீழ்காணும் கூற்றுகளை ஆராய்ந்து சரியான ஒன்றை தேர்வு செய் இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி அதாவது கூற்று சரி ஆனால் காரணம் தவறு நீர் சிலந்தி குறைவான மிதப்பு விசையை உணர்கிறது ஆனால் அதிகமான மிதப்பு விசையை உணர்கிறது என்பதுதான் சரி எந்த ஒரு பொருளின் புறப்பரப்பிற்கும் செங்குத்தாக செயல்படும் விசை
எந்தவொரு பொருளின் புறப்பரப்பிற்கும் செங்குத்தாக செயல்படும் விசை உந்து விசை உந்து விசை பாரோமானி குழாயை வெவ்வேறு கோணங்களில் வளைத்தாலும் திரவத்தம்பத்தில் உள்ள பாதரச உயரம் மாறாது மலைத்துளிகள் இயற்கையாகவே கோள வடிவத்தை பெற்றிருப்பது ஏன் பரப்பு இழுவிசை பரப்பு இழுவிசை ஆங்கிலத்தில் சொல்லப்போனால் சர்ஃபேஸ் டென்ஷன் பரப்பு இழுவிசையின் அலகு நியூட்டன் மீட்டர் பவர் மைனஸ் ஒன்று தொடுபரப்பு அதிகமாக இருந்தால் தொடுபரப்பு அதிகமாக இருந்தால் உராய்வு அதிகமாக இருக்கும் கீழ்காணும் கூற்றுகளை ஆராய்ந்து சரியான ஒன்றை தேர்வு செய் அழுத்தம் என்பது ஒரு வெக்டர் அளவு அழுத்தம் சமம் விசைபை பரப்பு இதில் விசை ஒரு வெக்டர் அளவு கூற்று தவறானது ஆனால் காரணம் சரி 44வது கேள்வி கீழ்காணும் கூற்றுகளை ஆராய்ந்து சரியான ஒன்றை தேர்வு செய் கால்பந்து வீரர்களின் காலணிகளில் பல துருத்தி கொண்டிருக்கும் அமைப்புகள் உள்ளன காரணம் அவைகள் மைதானத்துடன் வலிமையான பிடிமானத்தை தரும் இதுக்கு சரியான விடை கூற்று மற்றும் காரணம் ஆகிய இரண்டும் சரி மேலும் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் ஆழம் அதிகரிக்கும் போது திரவ அழுத்தம் அதிகரிக்கும் ஆழம் அதிகரிக்கும் போது திரவ அழுத்தம் அதிகரிக்கும் நீரியல் உயர்த்தி பாஸ்கல் விதியை அடிப்படையாக கொண்டு செயல்படுகிறது தாவரங்களில் நீர் மேலே எழுவதற்கு காரணம் பரப்பு இழுவிசை என்ற திரவ பண்பே ஆகும் எளிய பாதரசமானி முதன் முதலில் டாரி செல்லி என்பவரால் உருவாக்கப்பட்டது எளிய பாதரசமானி முதன் முதலில் டாரி செல்லி என்பவரால் உருவாக்கப்பட்டது பாகியல் விசையின் எஸ்ஐ அலகு பாகியல் விசையின் எஸ்ஐ அலகு கிலோகிராம் மீட்டர் பவர் மைனஸ் ஒன்று செகண்ட் பவர் மைனஸ் ஒன்று அல்லது நியூட்டன் ஸ்கொயர் மீட்டர் பவர் மைனஸ் இரண்டு இதான் வந்து பாகியல் விசையின் எஸ்ஐ அலகு விசை ஒரு வெக்டர் அளவு விசை ஒரு வெக்டர் அளவு இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளி வாயிலாக பார்த்தது டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் ஜென்ரல் ஸ்டடீஸ் டெஸ்ட் நம்பர் 36க்கான காணொளி இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த காணொளியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களுக்குனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கீழக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் ஜென்ரல் ஸ்டடீஸ் 6th to 10th டெஸ்ட் நம்பர் 36க்கான காணொளியை நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல் வாயிலாக பார்த்தமைக்கு நன்றி மேலும் காணொளிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி